சங்கீதம் அதிகாரம் 41 வசனம் 1-13 வரை. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான்? அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என் மேலே ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பது இல்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என் மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமீன், ஆமீன்.